அதனால் இதுதான் முயற்சி. ஆமையும் முயலும் போட்டி போட்டுது அப்படின்னு கதையெல்லாம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் முயற்சி. அதனால் முயற்சி இருக்கணும், அந்த முயற்சி மட்டும் தீவிரமாக இருக்கணும். அதில் பரம்பௌருஷமாசிரித்திய பல்ல கடிச்சுன்னு முயற்சி பண்ணும், அது வருதா இப்படி இருக்கே தடங்கள் வருதா வரட்டும், அதையே படிக்கட்டா வச்சுன்னு நீ முயற்சியை மட்டும் விடாமல் பண்ணிக்கொண்டே இரு. சுபேன அசுபம் உத்தியுக்தம், பண்ணுற போது சுபகர்மாக்கள். சுபம்னா என்ன? சாஸ்திரம் சொன்னபடி, சாஸ்திரம் சொன்னபடி பண்ணிட்டே இரு. ஒன்று இஷ்டத்துக்கு பண்ணாதே, நடுவில் கொஞ்சம் கூட மனசை தளர விட்டு விடாதே. ஓ இந்த சாஸ்திரம் சொன்னபடி கேட்டு பகவான் சொன்னார் கீதையில் இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாஸ்திரங்கள்லாம் இப்படி சொல்லியிருக்கேன்னு நாம் மாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றும் கிடைக்கலையேன்னு நினைக்காதே. அது என்ன அசுபங்கள் வந்தாலும், என்னதான் உனக்கு வந்து பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கும்படி இருந்தாலும், அந்த பாபத்தினுடைய பலனையும் நீ அனுபவிக்க முடியாமலே இருக்கலாம். பிரார்த்தனம் பௌருஷஞ்சயேத், பிரார்த்தனம்னா பூர்வகர்ம வினைப்பயம், விதின்னு வச்சுங்கோ பிராரப்தம்னு வச்சுங்கோ, அதே பௌருஷம் ஜெயேது. பௌருஷத்தினால உன்னுடைய சொந்த முயற்சியினால நீ ஜெயிக்கலாம். பாருங்களேன் இதை, அதுதான் பிராக்தனம் பலம், அவ்வளவு பலம் அதுக்கு இருக்குது என்பதற்காக எடுத்து சொல்கிற. இப்போது பகீரதன், அதுக்கப்புறம் எத்தனாவது தலைமுறையில், அஞ்சாவது தலைமுறையில், ஒன்பதாவது ஸ்லோகம், அஞ்சாவது தலைமுறையில் வந்து பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான் இல்லையா. அவள் குடும்ப தெருவத்தில் முயற்சியை விடலை. கங்கை வரத்துக்கு எவ்வளோ இடைஞ்சல், கங்கை வரணும்னு சொன்னான், அதுக்கப்புறம் பிரார்த்தனை தபஸில் இருந்தான், கங்கையை பிரம்மா அனுமதி கொடுத்து அனுப்பிச்சார், என்னை தாங்கிறதுக்கு ஒத்துருமை இல்லையே அப்படின்னா பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணார், பரமேஸ்வரன் தலையில் வாங்கினார், அவர் தலையிலேயே தங்கிடுத்து, அதுக்கப்புறம் திரும்ப அவரை குறித்து தபஸ் பண்ணான், அப்புறம் விட்டார், விட்டாது அப்படியே பயங்கரமான பிரவாகமாக வந்தது. அது ஜன்னு முனிவரோட ஆசிரமத்தை அடிச்சுன்னு வந்தது. அவருக்கு கோபம் வந்து அவர் ஆசிரமம் பண்ணிட்டார், அகஸ்தியர் சமுத்திரத்தையே பண்ண மாதிரி இவர் கங்கையே குடிச்சுட்டார். திரும்ப அவன் வந்து அவர் காலில் விழுந்து அவரை மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட அவர் காது வழியாக விட்டார். அதனால தான் ஜான்னவின்னு பேர். அதுக்கப்புறம் கொண்டு வந்தார். எப்படி எத்தனை தலைமுறையாக அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கான், அந்த முயற்சியினுடைய பலனாகத்தானே அதுக்கு இங்கே வந்தது. இந்த சிலப்பதிகாரம்னு தமிழில் ஒரு காவியம் இருக்குது. அவனுடைய ராஜா என்ன பண்ணான், ஜோசியர் அவனோட தம்பி இளங்கோ, அவன் ராஜா. அவன் ஜோசியம் பார்த்ததும் சொன்னால் அவனோட அப்பா இவன் வந்துக்கான், சாஸ்திரப்படி மூத்தவனுக்கு தான் பட்டம் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அவன் என்ன பண்ணினான், ஜோசியர் பார்த்தா பார்த்துட்டு இளையவனுக்கு தான் ராஜயோக ஜாதகம் இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னுட்டான். அந்த க்ஷணத்தில் கேட்டான், இதை நான் பொய்யாக்கிறேன்யா, நீ சொல்கிறத மாற்றி காமிக்கிறேன். நான் அந்த நிமிஷம் சன்னியாசம் வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம்தான் அவன் வந்து துறவியாகவே இருந்தான், வந்து சிலப்பதிகாரம்ங்கிற காவியம் பண்ண, இளங்கோ அடிகள் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்போ பௌருஷத்தை முயற்சி இருக்கா இல்லையா, இது நம்ம கையில் தானே இருக்குது. ஆகையினால் அதை வந்து எப்படி பண்ணணும், சுபேன பண்ணணும். அதனால் சாஸ்திர விதிப்படி நெறிப்படி பண்ணு என்பதற்காக சொல்கிறார். சுபேன அசுபம் உத்யுக்தம் பிரார்த்தனம் பௌருஷம் ஜயேது. விஸ்வாமித்திரர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணினார், அதெல்லாம் முயற்சி பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கு, அதற்காக சொல்கிறார் அவர். இப்படி அந்த அந்த முறைப்படி சுபேன கர்மானாக்க, சுபேன பௌருஷம்னா சுப பௌருஷம்னா சாஸ்திரம் சொன்னபடியான பௌருஷம், அதன்படி நீ செய், நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். உடனே பயனொன்று பாருங்க, தாவத்து தாவத்து பிரயத்னேனா யதீதவ்யம் சுபௌருஷம் பிராக்தனம் பௌருஷம் யாவத் அசுபம் சாம்யதி ஸ்வயம். தாவத்து தாவத்து பிரயத்தனேன யாவத்து யாவது, அதாவது உனக்கு எப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த வந்து உன்னோட முயற்சியில் வந்து தொய்வு வருதோ, முயற்சிக்கு வந்து தடங்கள் வருதோ, உன்னோட முயற்சி எல்லாம் பண்ண முடியாதபடி வரதோ, உனக்கு முயற்சியினாலே எந்த பலனையும் வேற அடைய முடியாமல் போகிறதோ, அப்போ அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது தாவத்து தாவத்து பிரயத்தினேனா, அந்தந்த காரியத்தில் அவ்வப்பொழுது நீ முயற்சி பண்ணிக்கொண்டே இரு, முயற்சியை மட்டும் விட்டு விடாதே என்று சொன்னார். யா தாவத்து தாவத்து பிரயத்தினேனாம் யதீதவ்யம் சுப், அது எப்படி இருக்கணும், சுபௌருஷம் சுட்டுகு பௌருஷம், நன்னா முயற்சி பண்ணு, முயற்சியை மட்டும் கொஞ்சம் மனசில் தொய்வுக்கே ஒரு தளர்ச்சிக்கே இடம் கொடுத்து விடாதே. ஆகையினால முயற்சி பண்ணிக்கொண்டே இரு. பிராக்தனம் பௌருஷம் யாவது, பிராக்தனம் பௌருஷம் யாவது,
முன்னாடி இருந்த பிரார்த்தனம் இருக்க, பிரார்த்தனங்கிறது முன்னாடி இருக்கிறதானே வினை பயன் கர்மான்னு சொல்கிறோமே, அது இந்த பௌருஷம் வந்து அதை அடிச்சுடும். நீ பண்ணுறது சுபமாக இருக்கணும், அதெல்லாம் அசுபம். என்னோடய சாதனைகளுக்கெல்லாம் இது இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறே இல்லையா? சாஸ்திர நெறிப்படி நில்லு, மனசை தளர விடாதே, அது வந்து தாக்கும். ஆனால் முயற்சியை மட்டும் கொஞ்சம் கூட விட்டு விடாதே.